இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்கள், காலேஜ் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இது நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆவியில் தான் நம்ம வேக வச்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியானதும் கூட. நம்ம டிஃபனாக கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. காலையில் சாயங்காலம் டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு ரொம்ப ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ உங்களுக்கு நிறைய மென்று சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னாக்கா கொஞ்சம் நல்லா அதிகப்படியாகவே போட்டு சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்கும் நல்லா உளுந்தோட வாசம், கடலைப்பருப்போட வாசம் மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன பசங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பச்சை மிளகாய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க. இப்போ தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம். தேங்காய் நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் ரொம்ப பிடிக்கும்னாக்கா அதையும் அதிகப்படியாகவே சேர்த்துக்கலாம். உங்கள் பசங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னாக்கா இது மாதிரி நம்ம கலராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்கங்க. இது என்னன்னு இது கேட்காமே நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருக மட்டும் விட்டுறாதீங்க, அதோடய ஃப்ளேவரே மாறி போயிடும். கொழுக்கட்டையோட ஃப்ளேவரே நல்லா இல்லாமல் போயிடும். இந்த இதுக்கு தேவையானலாம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். மாவு சேர்க்க மாவாக வச்சுக்கல, கடையில் வாங்கின மாவில் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற வச்சுருக்கேன். அதில் 1 கப் தண்ணி வந்து இப்போ நான் ஊற்றிருக்கேன். 1 கப்பு வந்து மாவில் அரைக்கும் போது ஊற்றிக்குவேன். எனக்கு கரெக்டாக இருக்குங்க. 1 கப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணி, தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறகுறப்பாக இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உடனே கெட்டி ஆகிடும், கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுமாதிரி மரக்கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நல்லா அழுத்தமான கரண்டி இருந்துச்சுன்னா, சில்வர் கரண்டி இருந்துச்சுனாக்கா அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளறும்போது ஒவ்வொன்றும் லேசாக இருந்துச்சுன்னா வளைஞ்சிரும். இந்த மாவு கிளறும்போது மரக்கரண்டி இருந்துச்சுனாக்கா வளையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுக்கலாம். உடனே நம்ம கை வச்சு பிசைய முடியாது. ஆறினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிங்கனாக்கா நம்மளுக்கு புடி கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உடனே கெட்டியாயிருச்சு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. உங்கள் கையில் வந்து எண்ணெய் தடவ வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மாவில் எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் தடவ வேண்டியதில்லை. கையை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சாமிக்கு செய்கிறதுனால நம்ம வெங்காயம் சேர்க்கலைங்க. நம்ம சும்மா சாயங்காலம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா இதுமாதிரி வெங்காயம் செஞ்சு நீங்கள் கொடுங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாமிக்கு வச்சு படைக்கிறதுனால நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல, சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நம்மளுக்கு அச்சு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம உருண்டையை கூட உருட்டி வச்சுக்கலாம். இதுமாதிரி நீல வாக்கில் பிடிச்சும் வச்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சும் வச்சுக்கலாம். கொஞ்சம் உருண்டையாகவும் உருட்டி எடுத்திருக்கேன். நான் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சும் வச்சுருக்கேன். நம்ம மாவு வீட்டில் நம்ம அரைச்சி அரிசி ஊற வச்சு செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஒரு மாதிரி வெடிப்பு தன்மை கொடுத்து நம்மளுக்கு மேலே வந்து சொர சொரன்லாம் இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அரைச்சி செய்கிறதுனால வீட்டில் நம்ம வந்து அரிசி ஊற வச்சு செய்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கடை மாவில் வந்து வெந்நீர் தண்ணி போட்டு பிசைஞ்சி நம்ம செஞ்சாக்க கொஞ்சம் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப ஹார்டாக நல்லா இருக்காது. இப்போ நம்ம வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவியில் துணியில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப சுட சுட இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ ஆவி பறக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1 கப் அரிசிக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. சின்ன ஃபேமிலியாக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கொஞ்சம் வந்து சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் தான் வீடியோவுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.